அன்பானவர்களே, குருவின் அருள் பெற்றவர்களே, சொந்த ஊருக்கும் சொந்த நாட்டிற்கும் புகழை தேடி கொடுப்பவர்களே, யாரப்பா பேசுகிறார் இவர்? நம்ம தனுசு ராசியை பற்றி தாங்க. இந்த தனுசு ராசியை பற்றி தான் பேசுகிறேன். இந்த பிரபஞ்சம், இந்த உலகத்தில் பிறந்ததற்குடைய பயன் என்ன? எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், ஆனால் எல்லா பிரச்சனைகளையுமே நம்ம கௌரவ பிரச்சனையாக தான் வரும். பணப்பிரச்சனை ஒரு பக்கம், உடல் பிரச்சனைகள் ஒரு பக்கம், மனப்பிரச்சனைகள் ஒரு பக்கம், எல்லாமே கௌரவத்தை சம்மந்தமாகவே இருக்கும். இதை தனுசு தொடர்ந்து சந்திக்கும். அதுவும் சில பேரோட பேச்சுகளெல்லாம் கேட்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் பாருங்க, போதும் போதும்னு இருக்கும். எனக்கு உங்களை பார்த்தா ஒரு பாட்டு வருது, உண்மையிலேயே அந்த பாட்டு ஞாபகம் வருது. பிறந்த ஊருக்கு புகழை சேரு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு. பிறந்த ஊருக்கு புகழை சேரு, வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடு. நாலு பேருக்கு நன்மை செய்தா கொண்டாடுவார் பண்பாடுவார். என்னாலும் உழைச்சத்துக்கு பொன்னான பலம் இருக்கு, என்னாலும் உழைச்சதற்கு பொன்னான பலம் இருக்கு. ஊரோடு சேர்ந்து வாழுங்க, அம்மன் அருள் சேரும், தினம் நம்ம துணையாகும். இந்த ஒரு பாடல் போதும் தனுசு ராசிக்கு. ஒரு ஊரில் நம்ம இருக்கிறோம்னா முதல்ல நம்ம ஊர் சம்பந்தப்பட்டவர்களை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடியவர், நம்ம சகாக்களுக்கு நல்லது செய்யணும். ஒரு 10 ரூபா பணமாக இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்சவனுக்கு முதல்ல கொடுப்போம். ஆனால் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படி நினைக்கிறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. உண்டா இல்லையா யோசிங்க. ஆனால் அவன் தனுசு ராசிக்காரவங்க மாறுபட்டவங்க, நமக்கு தெரிஞ்சவனுக்கு முதல்ல குடியா, நமக்கு எனக்கு கிடச்சிருக்கு, எனக்கு 100 ரூபா கிடச்சிருச்சு, இன்னொரு 100 ரூபாய் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா கொடுக்குறார், யாருக்காவது கொடுக்கணுங்கிறார். உடனே நம்ம இன்னொருத்தவங்க என்ன யோசிப்பாங்க, இவன் தனுசுக்காரன் யோசிப்பார், எனக்கு தெரிஞ்சவர் கொடு, என் ஊருக்காரனு கொடு, ஒரு வேலையாக என் ஊருக்காரனுக்கு முதல்ல கொடு. இந்த ஊரையும் பேரையும் காப்பாற்றக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர். தனது கௌரவமாக இந்த நாட்டை பாதுகாப்பார்கள். அதாவது இந்த நாட்டை தனது கௌரவமாக, தனக்கு ஒரு பிரச்சனை எப்படி வருதோ நாட்டுக்கு வந்தாலும் அதே தான். உண்மையை உரக்க சொல்லக்கூடியவர்கள், அதாவது அரசியலே இருந்தாலும் கூட தன் கட்சிக்காரர்கள் தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லக்கூடியவர்கள், அது ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி கலைத்துறையில் இருந்தாலும் சரி தப்புன்னா தப்பு. இந்த அளவுக்கு உண்மையை விரும்புபவர்களாக, தர்ம வழியில் போகிறவராக இந்த தனுசு ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க. அதனால தான் குரு அருள் உண்டு. இந்த குரு அருள் இருக்கிறதுனால இந்த தனுசு ராசியில் உங்களுடைய லைஃப் ஃபுல்லாக நல்லா இருக்கிறதுக்கு உங்களுடைய தாய் தந்தையர் முக்கிய காரணம், உறவுகள் முக்கிய காரணம். என்னங்க புதுசாக இருக்குது நீங்கள் சொல்கிறதுன்னு கேட்கலாம். உண்மையிலேயே தனது சொந்த பந்தங்களை விட்டுடக்கூடாது, தனது ஊரை விட்டுடக்கூடாது அப்படி என்று எண்ணி அவர்களுக்கும் விசுவாசமாக, அவங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய எண்ணம் தனுசு ராசிக்கு உண்டு. அந்த எண்ணத்தினால தான் உங்கள் வாழ்க்கை உயரும், உங்கள் வாழ்க்கை உயரும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும் தனுசு ராசிக்காரர்கள். தெகிட்டாத இன்பத்தை இறைவன் கொடுக்குறான், சும்மா இல்லை, தெகிட்டாத இன்பத்தை கொடுக்குறான். இந்த சாதாரண இன்பம்லாம் கிடையாது, தெகிட்டாத இன்பம். ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன், கவலை இல்லாத மனுஷன் உலகத்தில் கிடையாது. ஆனால் அந்த கவலையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம கடமையை சரியாக செய்தால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்ததுடைய பயன் என்ன, எதுக்கு இந்த பூமியில் பிறந்தோம், இந்த பூமியில் பிறந்ததுடைய பயன். தனுசு ராசிக்காரர்களால் 100 குடும்பங்கள் வாழும், தனுசு ராசிக்காரர்களால் 100 குடும்பங்கள் வாழும், 100 குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். ஒரு மினி அரசாங்கத்தையே நடத்துவார்கள் தனுசு ராசிக்காரர்கள். நம்ப முடியுமா? இதுதான் உண்மை. ஒரு மினி அரசாங்கத்தையே நடத்த முடியும், அவ்வளோ வல்லமை. என்ன ஒன்று, இந்த பணங்காசு விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கு.
எல்லார்கிட்டையும் உதவி கேட்டு வாங்கிடாதீங்க. உங்கள்கிட்ட உதவி கேட்குற மாதிரி வச்சுக்கிங்க. அப்படியே நீங்கள் பணங்காசு விஷயத்தில், இந்த ஒரு படத்தில் பாட்ஷான்னு ஒரு படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வசனம் பேசுவார், வசனம் எழுதி கொடுத்த ஒருத்தராக இருப்பார், இவர் பேசுவார். தாமுங்கிறவர் ஒரு கேரக்டரில் வருவார், இந்த காமெடி ஆக்டர். கல்யாண பத்திரிக்கை வைப்பார், இது மாதிரி இங்கே அதாவது கல்யாணத்துக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்பார். அவர் அதுக்கு சொல்லுவார், கடன் கொடுப்பதும் கடன் வாங்குவதும் தவறு, இந்தா என்னால் முடிஞ்சது 100 ரூபா வச்சுக்கோ நல்லாரு அப்படின்வார். இந்த வழி நல்லா இருக்கேன்னு சொல்லுவார் இந்த தாமுங்கிறவர். எதுக்கு இந்த வார்த்தையை இப்போ சொல்கிறேன்னா, யாருக்கிட்டையும் கடன் கொடுக்கவும் கொடுக்காதீங்க, இது தனுசுக்கு பிடிக்காது, கடன் வாங்கவும் பிடிக்காது. அப்படியே வாங்குறதா இருந்தாலும் நகையை அடகு வச்சு பிடிக்கும், வாங்கலாம். இன்னும் ஏதாவது நம்ம பொருளை நான் இல்லை வந்து ஐடி பீப்புளாக இருந்து ஐடி கட்டினதுனால பேங்க்கில் பணம் வாங்கலாம், இது பரவாயில்ல. ஆனால் யாசகமாக எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு கேட்க பிடிக்காது, தோணாது. அது மாதிரி ஒருத்தன் ஏமாத்துறான்னா அவனை கரெக்டாக ஸ்கேன் பண்ணவும் தெரியும் தனுசுக்கு. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, யாருக்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாறாதீர்கள் ப்ளீஸ். ஏன்னா கொடுத்தீங்கன்னா திருப்பி உங்களை ஏமாத்துறதுக்கு தான் வாய்ப்பு. ஒரு பாட்டு உங்க எனக்கு தெரிஞ்சது, தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உதவி புரியும். உண்மையிலே உங்கள் தர்மம் உங்களை தலை காக்கும், பல இடத்துலேருந்து உங்களை ஹெல்ப் பண்ணும் தர்மம். ஏன்னா நீங்கள் அவ்வளோ தர்மங்கள் பண்ணக்கூடியவர்களாக, இந்த புண்ணிய பூமியில் இந்த பிறவி எடுத்ததுடைய பலன் உங்கள் தர்மம், நீங்கள் பண்ணுற தர்மம் தான். யாருக்கு என்னென்னலாம் கிடையாது, கேட்குறவனுக்கெல்லாம் உதவி, அது கட்சி ரீதியான உதவியாக இருக்கட்டும், ஆன்மீக உதவியாக இருக்கட்டும், கலை ரீதியான உதவியாக இருக்கட்டும். பணத்தை தவிர மற்ற எல்லா விதத்திலும் உதவி பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா நீங்கள் மட்டும் சொந்த விஷயத்தை, சொந்த பணம் உங்களுக்காக சேர்த்து வச்சுருந்த பணத்தெல்லாம் ஒருத்தன் கொடுத்துட்டு திருப்பி கேட்டிங்கன்னா கிடைக்காது. திருப்பி சொல்கிறேன், நானும் தெளிவாக தான் பேசுவேன், என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், பண உதவி மட்டும் பார்த்து பண்ணுங்க, கொடுத்தவன் திருப்பி கொடுக்க மாட்டான், அது உண்மை. ரொம்ப கஷ்டம், இடத்த கொடுத்தா மடத்தை பிடுங்குவான்னு பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுமாரி இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு இன்றைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்குற ஒரே ஒரு வார்த்தை உங்களோட கரெக்டான பேச்சு. இது வரைக்குமே அதை சரியாக செய்யலைன்னா இனிமேல் கரெக்டாக பேசுங்க, கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. இப்படி இருந்தால் தான் தனுசு ராசி 100% சக்ஸஸ் பண்ண முடியும், 100%. இந்த தனுசு ராசி அன்பர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை அவசியம் பிரார்த்தனை பண்ணணும், திருச்செந்தூர் முருகப்பெருமானை அவசியம் பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏன்னா குரு ஸ்தலம் முருகப்பெருமான். ஒரு வார்த்தை சொல்லுவான், ஒரு பாட்டு பாருங்க, மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று, வாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று, சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று, சாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று. நல்லா கவனிக்கணும், நான் முருகனை மட்டும் சொல்லலை, தனுசு ராசிக்காரர்களையும் சொல்கிறேன். ஏன்னா முருகனுடைய குழந்தைகளாக இருக்கிறதுனால மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று, வாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று, சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று, சாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று, நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று, 100 முகம் காட்டுதம்மா 6 முகம் இங்கு, 6 முகம் இங்கு. இந்த பாட்டு ஏன் நான் பாடினேன்னா, இதில் வர வார்த்தைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கும் சொந்தம். இன்னைக்கும் சாதி மதம் பார்க்க மாட்டீங்க, பேதம் பார்க்க மாட்டீங்க, வந்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். நல்ல கவனிங்க, நோய் நொடிகள் தீர்ப்பதற்கு நல்ல வழியை சொல்லி, ஒருத்தர் இருமனா கூட ஏ தண்ணி குடிச்சிட்டு வாயா. அப்ப இந்த பூமியில பிறந்ததுடைய பலன் மற்றவர்களை வாழ வைப்பதற்காக பிறந்திருக்கிறீர்கள். எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் குடும்பங்களுக்கு நீங்க வழிகாட்டியாக வருவீர்கள். உங்களுக்கு ஒரு சிரமம் வருது, ரொம்ப கஷ்டம் வருதுன்னா கவலைப்படாதீங்க, நீங்க உங்களுக்காக மட்டும் பிறக்கல, பல குடும்பத்தை வாழ வைக்க பிறந்தவர்கள். இந்த எண்ணத்தை முதல்ல பதிவு பண்ணுங்க, நான் சொன்னதெல்லாம் உண்மையான ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.
மறந்தும் கூட அங்க ஒருத்தன் உதவின்னு கேட்டுட்டு அந்த ஜாதிக்காரன் கட்சிக்காரன் எல்லாம் பார்க்க மாட்டீங்க, களத்தில் இறங்கி செய்தீர்கள். இன்னும் சொல்ல போனா சந்தோஷமான வீட்டில் உதவி செய்யறவங்களை விட சங்கடமான வீட்டில் உதவி செய்யறவங்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள். கல்யாண வீடா இருக்கட்டுங்க, எல்லாரும் வந்து செய்வான். ஒரு கஷ்டமான வீட்டில் யாருக்கும் உதவி செய்வாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஒரு சம்பவம், முடியாத சம்பவம் ஒன்று நடந்துருச்சுன்னா அந்த இடத்துல யாருங்க உதவி செய்வா? தனுசு ராசிக்காரர்கள் களத்தில் இறங்குவார்கள், உண்டா இல்லையா? அப்போ உங்களுடைய பிறவி எப்பேற்பட்ட பிறவி? பொன்னான பிறவி. இப்ப நீங்க அழலாமா, கலங்கலாமா? கலங்காதிரு மனமே, கலங்காதிரு மனமே. உங்க மனம் கலங்கவே கூடாது. இந்த உலகம் எப்படி வேணாலும் இருக்கும், என்ன வழியில வேணாலும் இருக்கும், என்ன வேணாலும் சொல்லும், எது வேணாலும் பேசும், அதை பத்திலாம் நம்ம கலங்கவே கூடாது. தனுசு ராசியை பொறுத்தவரை தெய்வ குணம் கண்டிப்பாக உண்டு. இந்த பிறவி எடுத்த பலன், பல்லாயிரம் பேருக்கு நீங்கள் வாழ்வு கொடுப்பவராக இருப்பீர்கள். கண்டிப்பாக அப்போ உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக நீங்கள் படித்த படிப்பு, மேனேஜிங் போஸ்ட்டு, உயர் அமைச்சர் போஸ்ட்டு, உயர் பதவி போஸ்ட், இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களே ஒரு விஷயத்தை வேணாம், அவங்களுக்கெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சா கூட அதை செய்ய வைப்பீங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஒரு விஷயம் வேணாம் அப்படின்னு நினச்சா கூட அந்த விஷயத்தை செய்ய வைப்பீங்க. நீங்களும் செய்வீங்க, மற்றவங்களும் செய்ய வைப்பீங்க. இந்த வார்த்தை புரிஞ்சுங்க, நீங்களும் செய்வீங்க, மற்றவங்களும் செய்ய வைப்பீங்க. இதுதான் உண்மை. சண்டிகேஸ்வரர் வழிபாடு அதிகமாக பண்ணுங்க தனுசு ராசிக்காரர்கள். திருச்செந்தூர் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகனை உங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்க, சண்டிகேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க, நிச்சயமாக செல்வ செழிப்பு உண்டாகும். சண்டிகேஸ்வரர் முக்கியமாக வழிபாடு உங்களுக்கு தேவை. அது மாதிரி சுவாமிக்கு, சிவபெருமானுக்கு வில்வத்தில் அர்ச்சனை பண்ணுங்கள். எப்பெல்லாம் மனசு சங்கடமாக இருக்கோ 10 வில்வத்தை எடுத்துட்டு போய் சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. சிவனே உங்களுடைய எண்ணத்தில் இருக்கிறான்னு நினச்சி ஒரு 10 வில்வத்தை சாத்திட்டு வாங்க. உங்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும், பொன்னான பலன் கிடைக்கும். மனசாட்சியோடு சொல்கிறேன், உங்களுடைய வழி நல்ல வழி, உங்களால் நல்ல நன்மைகள் நடக்கும். இந்த பிறவி பயன் உங்களுக்கு பல பேருடைய வாழ்த்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இல்லாத இடத்துல கூட உங்களை பற்றி பேசுவார்கள். உங்களை புறம்பாக பேசியவர்களும், அவன் இல்லைன்னா நான் இல்லைங்கன்னுவான், உங்களை புறம்பாக பேசியிருப்பான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவன் இல்லைன்னா என் குடும்பத்தில் ரேஷன் கார்டில் இல்லாத ஆள்னு சொல்லுவான் சாமி உங்களை. என் சகோதரர்களே, என் சகோதரிகளே, தனுசு ராசியில் பிறந்தவர்களே, ரேஷன் கார்டில் இல்லாதவர்கள்னு உங்களை சொல்லுவாங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை, பண விஷயத்தில் கவனமாக இருங்க. கஞ்சன்ற பேர் கூட வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. கடவுள் கூட சில நேரத்தில் மற்றவர்களுக்கு கஞ்சனாக தெரிவார், தெரியுமா சார்? ஒரு கோயில் வாசலில் இருப்பார் சார் ஒருத்தர், இல்லை அந்த கோயில் அடிக்கடி கடந்து கடந்து போவாங்க. ஆனால் கஷ்டம்னு வந்தால் தான் அங்கே கோயிலுக்குள்ளே இருக்கிற சாமி கண்ணுக்கு தெரியும் சாமி. அதுமாரி தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு கஷ்டம்னு இருந்தால் தான் தனுசு ராசிக்காரர்களை கண்ணுக்கு தெரிவாங்க. அதனால் நீங்கள் கலக்கமே பெற வேண்டாம், கலக்கமே தேவையில்லை. நீங்கள் பிறவி எடுத்த பலன் மற்றவர்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் பிறவி எடுத்திருக்கீங்க. அந்த சர்வீஸ் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும், உங்களுக்கு கர்ம வினைகளை அகற்றி, உங்களுக்கு கர்மாவே இருக்காது, உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்கும். சொத்து சுகம் எல்லாம் கிடைக்கும், இடம் பொருள் எல்லாம் கிடைக்கும். நினைக்காத விஷயங்கள், கிடைக்காத விஷயங்கள் கிடைக்கும், கிடைக்கும், கிடைக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் உதவி செய்யுங்க, யாரையும் வருத்தப்படும்படி செய்ய வேண்டாம், வளரும்படி செய்யுங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும் தனுசு ராசி அன்பர்களே. பிளே தமிழ் சேனல் நேயர்களே, தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும். சந்தான பாக்கியம், யோகம், தெய்வ அருள், என்ன சொல்லப்போனால் 16 செல்வங்களும் பரிபூரணமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.